சங்கர், மெகா இயக்குனர் சங்கருக்கு வந்து ஒரு படம் ரஜினி சார் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்கிறதாகவும், ஈவன் அவர் இயக்கத்தில் நடிக்கணுங்கிறதே வந்து அவருக்கு கூட ஒரு விருப்பமாக இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. கமல்ஹாசன் மாதிரி அவரை நான் முன்னே சொல்லியிருக்கேன், கமல் எனும் தீர்க்க தரிசின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேசலாம், ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் முன்கூட்டியே முன்கணித்து சொல்லியிருக்கார். பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்க. அப்படியே இருந்தால் தான் என்ன, சினிமாவில் இருக்கிறது அதுக்கு தானே. அவர் பப்ளிசிட்டி விரும்ப மாட்டேங்கிறனால இதை இன்டென்ஷனில் அவர் பண்ண மாட்டார். மாற்றங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும், முன்னேற்றம் ஒரு படி மேலே போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வேணான்றாங்க, ஆன்லைன் மீடியா வேணான்றாங்க, ஆனால் நாளைக்கு செல்ஃபோனில் படம் பார்க்குற சூழல் வரும். இந்த விமர்சனம் பெருசாக எழுந்த உடனே இவங்க இரங்கல் கூட்டம் வச்சு அங்கே வந்து நாங்கள் வந்து எந்த அளவுக்கு அவர் மேலே வந்து மரியாதை வச்சுருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காகவே வச்சவர். இந்த விஜயகாந்த் அன்னைக்கு இருந்தார் அந்த ஸ்டேட்டஸ்லயே விஷயம் இருக்காரு, படையெடுக்கிறாங்க. அங்க செங்கல்பட்டு தாண்ட முடியல, வேட்டையன் ஷூட் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல மாரி செல்வராஜ் படம் பத்தி ஒரு பேச்சு, அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி வந்து லோகேஷ் கனகராஜோட ப்ராஜெக்ட் இப்ப ஜெயிலர் 2 பத்தியும் ஒரு பேச்சு அதிகமா என்ன நடக்குது? ஆக்சுவலா இப்ப ஒரு 170வது படம் வேட்டையன் பண்ணிருக்காரு, ஞானவேல் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு அடுத்து லோகேஷ் கனகராஜோட அந்த படம், அது 171 சன் பிக்சர்ஸ் தயாரிக்குது. இது வரைக்கும் வந்து உறுதியான தகவல் எல்லாமே, இது படம் முடிஞ்ச உடனே வந்து அந்த படத்துக்கு போகிறாரு லோகேஷ் படம், லோகேஷ் படம் அது ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எவ்வளோ இருக்குன்னா, அதுதான் கடல் மாதிரி பெருசாக இருக்குது. ஒன்று, அவருடைய 172வது படம். இந்த படம் மாரி செல்வராஜ் இயக்குறாரு, ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தயாரிக்குது அப்படின்னு ஒரு தகவல் போன வாரம் முழுக்க சுத்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தா இல்லை இல்லை, மாரி செல்வராஜ் படம்லாம் அப்புறம் தான். அதுக்கு முன்னே வந்து அவர் நெல்சனோட படம் ஜெயிலரோட 2 பாகம் நெல்சன் படத்துக்கு போகிறாரு. ஏன்னா அதற்கான வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஈவன் அவர் ஷூட் போகிற அளவுக்கே வந்து தயாராகிட்டாரு, ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் ரெடி ஆகி ரெடி ஆகிட்டாரு. ரஜினிக்கும் கூட வந்து அந்த படத்தில் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்போ இந்த வாரம் முழுக்க பெரிய சம்பவம் நடக்க போகுது, பெரிய செய்தி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நெல்சன் ரஜினி ஜெயிலர் 2 அதுவும் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டது தான். இந்த உறுதிப்படுத்தப்படாத ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 படங்கள் சொல்கிறாங்க ரஜினியோட, அடுத்த 3 படங்கள் அப்படின்னா 2030 வரைக்கும் இருக்கு. ஆமாம், 2030 வரைக்கும் தான், 2030 வரைக்கும் ரஜினியோட படங்கள் என்னென்னு சொல்லிட்டு லைன் அப் சொல்கிறாங்க. அதில் ஒன்று இந்த மாரி செல்வராஜ் படம், அடுத்து கார்த்திக் சுப்பராஜ் அவர் இயக்குற படம், ரஜினியோட தீவிரமான ஒரு ரசிகர், எந்த படம்னாலும் அதை ரஜினி ரெஃபரன்ஸ் வைப்பார், ரஜினிக்கு சமர்ப்பணம் பண்ணுவார், அந்தளவுக்கு மிக தீவிரமான ஒரு ரசிகர். பேட்டர்ன் ஒரு எவர்கிரீன் படத்தை கொடுத்த கார்த்திக் சுப்பராஜ், அவர் ஒரு படம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னொரு படம் வந்து சங்கர், மெகா இயக்குனர் சங்கருக்கு வந்து ஒரு படம் ரஜினி சார் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்கிறதாகவும், ஈவன் அவர் இயக்கத்தில் நடிக்கணுங்கிறதே வந்து அவருக்கு கூட ஒரு விருப்பமாக இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. அப்போது 175வது படம் வரைக்குமான அந்த லைனப் வந்து சொல்கிறாங்க, மாரி செல்வராஜ், கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் சங்கர். இனிவரும் ஆண்டுகள் பரபரப்பான ஆண்டுகள். ஆமாம், இது 175வது படம் சங்கர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ரஜினிக்கு வந்து 2030 வரைக்கும் படங்கள் எல்லாமே வந்து பெரிய படங்கள், மெகா பட்ஜெட் படங்கள் வந்து காத்திருக்கு. ரஜினியை பற்றி பேசும்போது கமலை பற்றி நம்ம பேசணும். ஆமாம், கமல் வந்து ரொம்ப ஒரு தீர்க்க தரிசி மாதிரி சில விஷயங்கள், சினிமா டெக்னாலஜி பற்றி அவர் ரொம்ப சொல்லுவார், உண்மைதான், அதை வந்து அவர் அமுல்படுத்துவார் தன்னுடைய படங்களில். வெர்டிகல் சினிமா அப்படின்னு இப்போ ஒரு அறிமுகம் அது வேர்ல்டு லெவலில், அதை பற்றி கமல் எதுவும் சொல்லியிருக்காரா? நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அதாவது கமல்ஹாசன் மாதிரி அவரை நான் முன்னே சொல்லியிருக்கேன், கமல் எனும் தீர்க்க தரிசின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேசலாம், ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் முன்கூட்டியே முன்கணித்து சொல்லியிருக்கார். கமல் மேலே பல விமர்சனங்கள் வைப்பாங்க, அவருடைய நம்பிக்கைகள் கொள்கைகள் அரசியல் இதை பற்றி பல விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் சினிமாவில் அவருக்கு இருக்கிற தெளிவு இருக்குல்ல, தெளிவான பார்வை, அதற்கு வந்து விமர்சனமே வைக்க முடியாது, அவ்வளோ தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை முன்கணித்து சொல்வார். நீங்கள்
இப்போ ரொம்ப பழைய இதுக்கு போவேனா, இந்த டிவியால் சினிமா கெட்டு போச்சு, சிரி டிவியால் தான் சினிமா ஓட மாட்டேங்குது, டிவியில் படம் போடுறா அதனால் படம் பார்க்க யாரும் வரமாட்டேன்றாங்கன்னு எல்லாரும் வந்து குரல் கொடுத்தாங்க. கோட்டையை நோக்கி பேரணி போனாங்க. அந்த பேரணியில் கமல்ஹாசனும் கலந்துக்கிட்டார். ஆனால் கலந்துக்கிட்டவர் ஒன்று சொன்னார், நீங்கள் 1000 தான் வந்து எதிர்ப்பு சொன்னாலும் இந்த மாதிரி பேரணி நடத்தினாலும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி உங்களால் தடுக்கவே முடியாது. டிவிங்கிறது நீங்கள் தடுத்தாலும் தடுக்காவிட்டாலும் மிகப்பெரிய சக்தியாக வந்து சேரும், அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். டிவியையே முறியடிக்கிற செல்போன் வந்துட்டு இல்லை, இது அன்னைக்கே 80களிலே 80-90களிலே இதை கமல்ஹாசன் சொல்லிட்டார். அதற்கு அடுத்து பிரபலமானது என்னென்னா இந்த டிடிஹெச் விவகாரம். இந்த விஸ்ரோம் படத்தை டிடிஹெச்சில் ரிலீஸ் பண்ணுறேன்னு அவர் போகும்போது அவருக்கு எழுந்த எதிர்ப்புகள், அவரை வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ணாங்க, அவரும் இந்த நாட்டை விட்டே போகிறன்ற அளவுக்கெல்லாம் கூட அவர் போயிட்டார். ஆனால் அன்னைக்கு வந்து அவர் தடுத்து நிப்பாட்டாங்க, டிடிஹெச்சில் ரிலீஸ் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு, டிடிஹெச் தான் சினிமாவை தீர்மானிக்கும், ஓடிடி ஓடிடின்னு வந்துருச்சு. ஓடிடின்னு வந்து அதுதான் சினிமாவை தீர்மானிக்குது. ஒரு சில படங்களோட தலையெழுத்தி அதை நம்பி, கொரோனா காலத்தில் சினிமா வாழ வச்சதே ஓடிடி தான். எவ்வளோ பெரிய படம்லாம் அதில் நேரடியாக ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்க. அதே போல தான் உன்னைப்போல் ஒருன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். இது கிட்டத்தட்ட ஒரு 15 மேலே இருக்கும் ஒரு 13 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சினிமாவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சினிமா பத்திரிகையாளர்களில் வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த தினசரி பத்திரிகையாளர்கள், அப்புறம் இந்த இதழ பத்திரிகையாளர்கள், அந்த வார பத்திரிகைகள், இவங்களெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம கூப்பிடலாம். சினிமா நிகழ்ச்சிகள், ப்ரெஸ் மீட்டு, மற்ற எல்லாத்துக்குமே வந்து இவங்கள மட்டும் வச்சுக்கலாம். ஆன்லைன் ஊடகம்னு இருக்கு இல்லையா, இந்த இன்டர்நெட்டு அல்லது அப்போ தான் அறிமுகமான இந்த சோசியல் மீடியா, இவங்களெல்லாம் வந்து எந்த நிகழ்ச்சியும் கூப்பிடக்கூடாது. அவங்க வந்து எதுக்குமே வந்து அவங்கள, ஏன்னா இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற இந்த பத்திரிகை எண்ணிக்கை அதிகமாக போச்சு. மீடியாலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி இருந்தது. பாரம்பரியமாக இருக்கிற ஒரு மீடியா, ஒரு மாடர்னா நியூ மீடியா, அதை ஏற்றுக்க முடியாது. அந்த புது மீடியா அவங்க ஏற்றுக்க முடியல. இன்னொன்று, நிறைய பேர் ஆகிட்டாங்க. இவங்க இவ்வளோ பேரை வந்து உட்காந்தா இடம் பற்ற மாட்டேங்குது, அல்லது டிஃபன் பற்ற மாட்டேங்குது, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த சினிமா பிஆர்கள் முன் வச்சாங்க. முன் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, இந்த புதுசாக வந்த அந்த இன்டர்நெட் ஆன்லைன் பிஆர் ஆன்லைன் பத்திரிகைகள் மொத்த பேரையும் வந்து சைட்லைன் பண்ணிட்டாங்க, வரக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க ஓப்பனாகவே. அது பெரிய போராட்டமெல்லாம் நடந்து அந்த டைமில் வந்து கமல்ஹாசன் மட்டும்தான் அந்த எனக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் வைக்கக்கூடாது, பத்திரிகைக்காரன்லாம் ஒன்று தான், எனக்கு வந்து அவங்க எல்லாருமே வேணும், வர சொல்லுங்கன்றாங்க. இப்போ அந்த படத்தோட குறிப்பிட்ட பிஆர்ஓக்கு ஒரு நெருக்கடி வந்துடுது. ஏன்னா அவர் எல்லாரையுமே கூப்பிடணும்னு நினைக்கிறார், மற்ற பிஆர்கள் கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க. இதை மீறி கூப்பிடணும் இல்லையா. அப்போ கமல் சார்கிட்ட சொல்லும்போது கமல்ஹாசன் ஒன்று சொல்கிறாரு, யார் முன்னாடி யாருக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறாங்களே அவங்கள முதல் வர சொல்லுங்கிட்டார். இந்த தினசரி பத்திரிகையாளர்கள், அப்புறம் இதழியலார், இவங்கெல்லாம் வந்து முதல்ல போய் சந்திச்சிட்டாங்க. சவேரா ஹோட்டலில் தான் அந்த சந்திப்பு நடக்குது. அவங்கள சந்தித்து அனுப்பிச்சிட்டு அந்த ஆன்லைன் மீடியா அவங்க இருக்காங்க அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டே வைக்கிறார். உங்கள் விருப்பப்படி தனியாக அவங்களை வச்சுட்டேன், அவங்கள போக சொல்லு, இவங்க எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் மீடியாக்காரங்களை கூப்பிட்டு வச்சு கூடுதல் 1.5 மணி நேரம் பேசுகிறாரு அவங்ககிட்ட. கூடுதல் 1.5 மணி நேரம் பேசுகிறார். அப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், இன்றைக்கி வேணால் இவங்க இதெல்லாம் தடுக்கலாம், என்றைக்குமே வந்து இதை தடுக்கவே முடியாது. முன்னேற்றம் மாற்றங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும், முன்னேற்றம் ஒருபடி மேலே போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வேணான்றாங்க, ஆன்லைன் மீடியா வேணான்றாங்க, ஆனால் நாளைக்கு செல்ஃபோனில் படம் பார்க்குற சூழல் வரும், செல்போனுக்குன்னே படம் எடுக்கிற சூழல் படம்னு இந்த வார்த்தையை வந்து அந்த வெர்டிகல் சினிமான்னு போகிற. நான் வந்து அந்த ஒன் இண்டியாவில் ஒரு பெரிய கட்டுரையை எழுதியிருக்கேன், செல்போனுக்குன்னே படம் எடுக்கிற சூழல் வரும், கமல்ஹாசன் தீர்க்க தரிசனம் சொல்லி நான் போட்டிருப்பேன். இன்றைக்கி அதுதான் பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து அதை வந்து பேசுகிறாங்கன்னா எத்தனை வருஷம், 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனசை சொன்ன ஒரு வார்த்தை இது. ஏன்னா முன்கணிக்கிறது தானே, எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ் வர வர அதுக்கேற்ற மாதிரி தானே நீங்கள் மாற போகிறீங்க. பொதுவாகவே நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ் சினிமாவில் ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு விஷயத்தை சினிமாவில் பேசுகிறதே கமல் மட்டும்தான் இருக்கு. ஆமாம், அதில் யாருமே ஒரு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், எல்லாமே படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பேசுவாங்க. ஏன்னா கமல் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு அவர் ஒரு படம் பண்ணுறாரு, இந்த படம் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் ஓகே, நாளைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் இது எந்த வடிவத்தில் போய் சேரணும்னு யோசிக்கிறாள். இவங்க எல்லாரும் வந்து என்னங்க இந்த ஆன்லைன் இந்த சினிமா ரைட்ஸை இது பண்ணுறாங்கல்ல. கமல்ஹாசன் வந்து அன்னைக்கே பாட்பாட்டை பிரித்து பிரித்து இருந்தார் உலகம் பூரா, யாரும் யோசிக்கவே இல்லை நினைக்கலாம். ஆனால் அவர் அன்னைக்கே வந்து அந்த வேலையை பார்த்தவர். அதனால் சினிமா எடுக்கிறது மட்டும் இல்லை, சினிமா பிஸ்னஸ், சினிமா எப்படி போய் ரீச் ஆகணும், இதை வந்து சரியாக கணிச்சு ஒரு வேலை பார்க்குறதுல கமல் வந்து நம்பர் ஒன். அவர் இப்போ வந்து ஹெச் வினோத்தோட அவரோட படம் ஒன்று பேசிகிட்டே இருந்தாங்க, அது கொஞ்சம் தள்ளி போகுதா ட்ராப் அவுட் ஆகிட்டேன்.
இப்போதைக்கு அந்த படம் இல்லை, அவ்வளோதான், ட்ராப்னு சொல்ல முடியாது. ஏன்னா கமல் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் இப்போ இந்தியன் 2 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இந்தியன் 3 வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அதே அந்த பக்கம் மணிரத்ன படத்துக்கான வேலைகளும் தக்லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு படம்ன்றது கஷ்டம், இன்னொரு படத்தில் கமிட் ஆக முடியாது இல்லையா. அதனால் இந்த படங்கள் முடிஞ்ச பிறகு தான், அதுவும் இல்லாமல் இன்னொரு படம் அன்பறிவுக்கான படத்தையும் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ எச் வினோத்தோட படம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ளே வந்து அவர் வேற ஒரு படம் பண்ணிட்டு அவர் வர்றதுக்கான வாய்ப்பு. இப்போ அஜித் வந்து விடாமுயற்சி ஷூட்டு வந்து முடிகிற தருவாயில் இருக்குது, பிப்ரவரி 1st week செகண்ட் வீக்கில் ஆமாம் முடிஞ்சிருக்கு. அடுத்தது ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தில் படத்தில் வர்றாரு அவர். ஆமாம், அதுக்காக நான் ஒரு தயாரிப்பில் தான் இருக்கார். அவர் அவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா திரும்ப மாணவன் மாதிரி இருக்குது. ஆமாம், திரும்ப வந்து அவர் ஒரு மங்காத்தா ஸ்டைலில் இருப்பார். 2022-2024 போட்டிருக்காரு. ஆமாம், இப்போ வந்து வெறும் சால்ட்டு அந்த லுக்கோடு இருக்காரு. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு வந்தாருன்னா திரும்ப மங்காத்தா லுக்கு வந்துடுவார். அந்த அளவுக்கு உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுருக்கார், ஆள் நல்லா இருக்கார். நடுவில் வந்து இந்த வலிமை, அப்புறம் அதே போல் இந்த அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் இதான மாதிரி இருந்தார். எல்லாத்தையுமே வந்து அந்த விமர்சனங்களை எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு வந்து திரும்ப ஆள் ஸ்லிம்மாக வந்திருக்காரு. அது ஆதிக்க ரவிச்சந்திரன் படம் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு சில்லாக இருக்குது. ஆமாம் ஆமாம், வைரலாக இருக்காரு. அதாவது அதை ஒரு பெரிய ஏதோ ஒரு அவர் பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்க. அப்படியே இருந்தால் தான் என்ன, சினிமாவில் இருக்கிறது அதுக்கு தானே. அவர் பப்ளிசிட்டி விரும்ப மாட்டேன்றனால இதை இன்டென்ஷனலாக அவர் பண்ண மாட்டார். இன்டென்ஷனலாக வந்து அவரை வச்சு ஒரு படம் ஒரு ஏதாவது ஒரு இதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்காக அந்த மாதிரிலாம் இல்லை. கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவருடைய ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விருந்தாக இருக்குது, ஒரு அப்டேட் செய்தியாகவும் இருக்குல்ல. அவ்வளோதான். ஆமாம், இப்போ விஜயகாந்துக்கு நடிகர் சங்கம் ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி நடத்துனாங்க காமராஜர் அரங்கத்தில் பெரிய அளவில். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு, எந்த அளவுக்கு அது உண்மையாக நடந்தது, அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நிறைய விமர்சனம் வர காரணம் என்னென்னா, இந்த விஜயகாந்த் இறந்தார், அந்த அந்த அவருடைய உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் சங்கன்றது அவர் அமைப்பாக போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திருக்கணும். அதுதான் செய்ய வேண்டியது. இந்த இரங்கல் கூட்டம் கூட அப்புறம் இதை வந்து முதல்ல செஞ்சுட்டு தான் இரங்கல் கூட்டம் கூட அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய இறப்புக்கு வராத முன்னணி நடிகர்கள் வந்து வெகு சிலர் தான். அஜித் வரல, இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் வரலே தவிர, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருந்து எல்லாருமே வந்து நேராக வந்து தங்களுக்கும் அவருக்கும் இருந்த நட்பு நெருக்கம் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்து மனசார அஞ்சலி செலுத்திட்டாங்க. அவங்கள இன்னொரு வாட்டி கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்டே ஒரு அவங்க அந்த அதை வந்து பேச சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இவங்க எல்லாருமே வந்தாங்க இல்லையா, அவங்கள திரட்டி கொண்டு போய் ஒரு அமைப்பாக போயிட்டு அங்கே அவருக்கு ஒரு மரியாதை இவங்களை வந்து அந்த ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் போயிடுச்சு, இவங்க கிட்ட அதற்கான தலைமை இல்லாமல் போச்சு. யாருமே ஒரு ஒன்றிணையலை. இந்த விமர்சனம் இந்த விமர்சனம் பெருசாக எழுந்த உடனே இவங்க இரங்கல் கூட்டம் வச்சு அங்கே வந்து நாங்கள் வந்து எந்த அளவுக்கு அவர் மேலே வந்து மரியாதை வச்சுருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காகவே வச்ச ஒரு கூட்டமாக இருந்தது. அதனால தான் அது எடுபடாமல் போயிடுச்சு. அதில் விஷால் வந்து பேசுனதெல்லாம் வந்து ரொம்ப நாடகத்தனமாக இருந்தது. நான் வந்து உனக்கு உன் படத்தில் நான் நடித்து உன்னை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு நான் கொண்டாரு அப்படின்னும் போது, அன்னைக்கு விஜயகாந்த் இருந்த ரேஞ்ச் என்ன, விஜய் வந்து சின்ன அப்போ வந்தால் வளர்கிற நடிகர், விஜயகாந்த் பெரிய ஸ்டாரு, விஜயகாந்த் நடித்தா பட்டி தொட்டியெல்லாம் போவோன்ற ஒரு நிலைமை. அவர் நடித்து கொடுத்தாரு, விஜய் போனார், எல்லாரும் நடித்து கொடுத்தா அது வந்துருமா. ஆஹா, அந்த விஜயகாந்த் அன்னைக்கு இருந்தார் அந்த ஸ்டேட்டஸ்லேயே விஷால் இருக்காரு. விஷால விஜயகாந்த் ஒன்றாயிட முடியுமா, இவர் நடித்தாருன்னா அவர் படம் லாரன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, யாருன்னாலும் அது நல்ல கதையாக இருந்து சரியாக அமைஞ்சு அதில் வந்து ஒரு அந்த கெத்தாக இருக்கிற ஒரு நடிகர் நடிக்கணும். இன்னொன்று, நீ யதார்த்தமாகவே உதவி செய்கிறவரா, யதார்த்தமாகவே ஒரு நல்ல உணர்வுள்ளவராக இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு அடிப்படையிலேயே வர்ற ஒரு குணம். விஜயகாந்துக்கு மதுரையில் பிறந்து வளர்க்கறதுலே இருந்த குணம் அது. விஜயகாந்த் இந்த இரங்கல் இந்த அஞ்சலி செலுத்துறவங்க எல்லாமே நான் சாப்பாடு போட போகிறேன், நான் இது எப்படி ஒரு நாளில் நடக்கிறதா அது. அவர் தன்னுடைய அனுபவம், தனக்கு ஏற்பட்ட அவமானம், அந்த அனுபவம் இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. மற்றவங்களுக்கு எம்ஜிஆர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, ஸோ நம்மளும் பண்ணணும், நமக்கு இவ்வளோ அவமானம் நடந்துருச்சு ஸோ நம்மளும் பண்ணணும்னு நினச்சி அவர் பண்ணார். அதை தம்பட்டை அடிச்சுக்கிட்டே இல்லை, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு சில நேரத்தில் சொல்லியிருந்தார், எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்துருச்சு, அதனால் வந்து நான் என்னுடைய ஷூட்டிங்கில் சாப்பாடு இப்படித்தான் இருக்கணும், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அதை தவறாமல் செஞ்சார். என்ன செயலுங்க, அது சும்மா சொல்கிறது கிடையாது. இவங்க
அவர் அப்படி பண்ணாரு, ஸோ நானும் வந்து அதை செய்ய போறேன் அப்படின்னா நீ எத்தனை நாளைக்கு செய்ய போற? ரெண்டு நாளைக்கு பண்ணுவீங்க. உன்னோட இயல்பு அது இருக்கணும், இயல்புல இருக்கணும், அது அந்த உதவுற குணம் இயல்புல இருக்கணும். அது விஜயகாந்துக்கு இயல்பாகவே இருந்தது. அது மக்களும் அவருடைய அந்த மறைவுக்கு வந்து பெரிய ஒரு இதை காட்டிட்டாங்க. அவங்க தன்னுடைய அந்த உணர்வுகளை வந்து மக்களுக்கு காட்டிட்டாங்க. ஆமா, ஏன்னா இவர் யதார்த்தமா இப்படி இருந்தாரோ அதுக்கான பிரதிபலன் வந்து அவர் ஒன்னு புத்தான். இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு பையனுக்கு, ஒரு பையனை ஐபிஎஸ் அதிகாரி ஆக்குனார், இது வந்து செய்தி. ஒரு பையனை ஐஏஎஸ் அதிகாரி ஆக்குனார். இந்த செய்தி வந்து எங்கே போய் ரீச் ஆகுதுன்னா, எங்கேயோ வந்து ஒரு கன்னியாகுமரி பக்கம் ஒரு சின்ன கிராமத்தில் போய் ரீச் ஆகுது. அவன் உடனே தன்னை கனெக்ட் பண்ணுறான். ஏதோ தானே அல்ல தன் குடும்பத்தில் ஒருத்தனே இப்படி விஜயகாந்த் உதயில் படித்து வந்ததும் அவன் ஃபீல் பண்ணுறான். அந்த உணர்வு அவர் உருவாக்குனார். அதுதான் விஜயகாந்தோட வெற்றி. அவர் தமிழ்நாடு பூரா எல்லாரையும் படிக்க வச்சிடல. நற்பயன்கள் வந்து அப்படி அடைஞ்சிருக்கு. ஆமாம், ஒரு நூறு பிஇ பசங்களை பொறியியல் பசங்களை உருவாக்குனார். ஒரு 10 MBBS உருவாக்குனாரு. ஒரு 4 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்குனாரு. ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க அந்த 6 கோடி பேருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதுதான் இவ்வளோ பெரிய கூட்டம். இது புரியாமே வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜயகாந்த் சாப்பாடு போட்டார், விஜயகாந்த் சாப்பாடு, இதை மட்டுமே மனசில் வச்சுன்னுக்குறாங்க. அதுக்கு மேலே பெருசாக பண்ணார். பெரிய கல்வி உதவி, பெரிய உதவி. அது இல்லை, இப்போ நடிகர் சங்கம் நடத்தின அந்த கூட்டம் ஏன் முழுமை பெறலை? ஏன் முழுமை பெறலைன்னா, அது ஏற்கனவே வந்து வர வேண்டியவங்க வந்து ஏற்கனவே அவருக்கான அஞ்சலியை வந்து மனசார செலுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ இது திரும்ப வந்து ஒன்றா கூடி என்ன இதில் சாதி, என்ன இதில் அவங்க வந்து அஞ்சலியில் என்ன புதுசாக வந்து கன்வே பண்ணுறப்போ? நடிகர் சங்க கட்டணத்துக்கு அவர் பேர் சூட்ட போகிறாங்க. அவ்வளோதான். அதை வந்து அவர் சமாஜத்திலே வந்து ஏற்கனவே அந்த விஷால் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதனால் புதுசாக வந்து இதில் சொல்கிறது வந்து ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, அந்த அஞ்சலி செலுத்துறதுன்றது மனசார செய்யணும். இப்போ எல்லாரையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து நடிகர் சங்கத்தை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க. இந்த ஒரே இதை ஈடுகட்டுறதுக்காகவே ஒரு இரங்கல் கூட்டம்னு வச்சதுனால தான் அது எடுபட போச்சு. அது யதார்த்தமாக நடந்ததுன்னா இந்த இயல்பாக நடந்திருக்கணும். அது ஒன்று நான் சொன்னது தான், ஒன்று அவர் இறந்தார், அடுத்த நாளே போயிட்டு இவங்க நடிகர் சங்கம் சார்பாக ஒரு 10 பேர் போய் அவர் மலர் வளையம் வச்சு அவருக்கான மரியாதையை செலுத்திட்டு அங்கேயே ஸ்பாட்லே நின்று வந்து ஒரு இதை கொடுத்துட்டு போயிட்டா கூட முடிஞ்சு போச்சு. அதுக்கு இருந்த ஒரு மரியாதை வந்து இந்த கூட்டத்துக்கு இல்லை. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.